அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் வந்துடல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஹாஃப் இயர் எக்ஸாம்ஸ் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 23-24 நைன்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸு, இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து படிச்சிங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே கொஸ்டின் பேப்பர் தான் எங்களுக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம காஃபிலி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு மாதிரி நடக்காது, சேமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்ஸ்க்கு வந்து பிஃபோர் தான் நமக்கு வந்து தெரியும் சேமாக நடக்குதா அல்லது டிஃப்ரெண்ட் டேட்டில் நடக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதெல்லாமே பார்த்துங்க. இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க்கு, அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் வந்து கண்ணி என்பதன் விளக்கம், விடைகளேற்ற வினாமைக்க, வினையோடு வந்தால் கிளியை பேசு, செப்பு திருமேனின் பற்றி குறிப்பு, ஏறு தழுவுதல் நிகழ்வுக்கு இலக்கியங்கள், இணைத்தானும் என தொடங்கும் திருக்குறள், இதெல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். அதனால் இதெல்லாமே பார்த்துங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் எது எது கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அது எல்லாமே பார்த்துங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நம்ம வந்து முக்கியமான கொஸ்டின்ஸு, அதுக்கடுத்து ஹாஃப் இயர்லிக்கு தேவையான கொஸ்டின் பேப்பர் இதெல்லாமே அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தால் தான் வரும். அதனால் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனல் வந்து ஜாயின் பண்ணாதீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஒரு சில கொஸ்டின் பேப்பர் இதெல்லாமே நம்ம PDF அதில் வந்து சென்ட் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து பேப்பர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன 5 மார்க் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு படிச்சிங்க. ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டுமே பார்க்காதீங்க. ப்ரீவியஸ் இயரில் ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் இந்த இயரில் வேறு டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு முன்னாடி நடந்துருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பாருங்கள். ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் வரும். அதனால் 2-3 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு எழுதுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட் வந்து கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.